ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 13 வெர்சஸ் ஐஃபோன் 15 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஃபோன் 13 வாங்கலாமா இல்லை ஐஃபோன் 15 வாங்கலாமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். நீங்கள் ஒரு ஐஃபோன் 13 வச்சுருந்தீங்கன்னா ஐஃபோன் 15க்கு அப்டேட் பண்ணலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டோம், வைஃபை மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரே வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சிடுறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே 81% இருக்குது, இங்கே 49% இருக்குது. ஸோ வீடியோ எண்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த பேட்டரி ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடச்ச மாதிரி இருக்கும். ஓகே, தென் ப்ரைஸுக்கு போயிடலாம். ஸோ ஐஃபோன் 13 வந்து லெஃப்ட் சைடில் வச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக, ஐஃபோன் 15 வந்து ரைட் சைடில் வச்சிருக்கேன். ஐஃபோன் 13 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த நாச் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஐஃபோன் 13 இந்த மாதிரி நாச், அண்ட் ஐஃபோன் 15 டைனாமிக் ஐலேண்ட். ஸோ வீடியோவில் நடுவில் கன்ஃபியூசிங்காக இருந்தால் ஸோ அந்த நாச்சாக பாருங்கள். ஓகே, ஐஃபோன் 13ஓட ப்ரைஸ் பற்றி பார்த்துடலாம். 128 GB பார்த்தீங்கன்னா 59,900, 256 GB 69,900, அண்ட் 512 GB 89,900. அந்த அதர் அண்ட் ஐஃபோன் 15ஓட ப்ரைஸ் 128 GB 79,900, 256 GB 89,900, அண்ட் 512 GB 1,09,900. இதுதான் வந்து ப்ரைஸிங். அண்ட் கலர்ஸ் பார்த்தலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல ஒரு ப்ளூ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, மிட்நைட் கலர் இருக்குது, இதுதான் பிளாக்கு, ஸ்டார்லைட் கலர் இருக்குது, இதுதான் ஒயிட்டு, இதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது, இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன், அண்ட் ப்ராடக்ட் ரெட் இருக்குது. ஐஃபோன் 15ல ப்ராடக்ட் ரெட் இல்லை, பட் அதர் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, அண்ட் பிளாக் கலர் இருக்குது. எல்லாமே ரொம்ப லைட்டான கலர். நம்ம வந்து பிங்க் வச்சுருக்கோம். ஆல்சோ பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் இருக்க கலர்ஸில், பட் எல்லாமே ரொம்ப லைட்டான கலர். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிசைன் பற்றி பேசிடலாம். ஐஃபோன் 12லேருந்து ஐஃபோன் 13 வந்து லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாச் வந்து சின்னது பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா லேஅவுட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்த லேஅவுட் வந்து கிராஸில் வச்சுருந்தாங்க. ஐஃபோன் 13ஓட பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், அண்ட் பார்க்க வந்து கிளாஸ் செம்மையாக தெரியும், அண்ட் பிடிக்கவும் கிளாஸ் ஃபீல் செம்மையாக இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பவர் பட்டன், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அண்டு லைட்னிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் போடுற ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் வால்யூம் அப் வால்யூம் டவுன் இருக்குது, அண்ட் லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ட்ரே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண வந்து ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்குது இந்த ஸ்கொயர் எஜ்ஜு. ஆல்சோ இந்த ஹோல்ட் பண்ணும்போது கையில் வந்து லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது இந்த எஜ்ஜஸ், அண்ட் ஒரு கிளாஸ் பிடிக்கிற ஃபீல் தான் இருக்கும். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எதுவும் வந்து ஹோல்ட் பண்ணல, சைட்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாது, இது அலுமினியம். அந்த அதர் ஹேண்ட் ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா சைடில் அதே மாதிரி சைலண்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வால்யூம் அப் வால்யூம் டவுன், இந்த சைடு வந்து பவர் பட்டன், கீழே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க ஸ்பீக்கர்ஸ் அண்ட் யூஎஸ்பிசி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூஎஸ்பிசி வந்து ஐஃபோனில் கொடுக்குறாங்க. அண்ட் பின்னாடி லேஅவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லேஅவுட் தான், பட் கேமரா சைஸ் அப்படின்னும் போது இந்த சென்சார் கொஞ்சம் பெரிய சென்சார், பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த சைடில் கொடுத்துருக்கிறது அலுமினியம் தான், பின்னாடி கொடுத்தது கிளாஸ் தான், ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் இருக்குது, அண்ட் கிளாஸ் தொடர்ற ஃபீலே இல்லை, ஏதோ ஒரு கேஸ் ஸ்மூத்தான கேஸ் போட்ட மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, ஏன்னா இந்த சைடு எட்ஜஸ் வந்து கர்வாக யூஸ் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேஸ் கவர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்து 174 கிராம், அண்ட் ஐஃபோன் 15 வந்து 171 கிராம். 3 கிராம் தான் குறைஞ்சிருந்தாலும் இது வந்து கர்வ் டிசைன் கொடுத்தனாலே என்னன்னு தெரியல, அண்ட் பின்னாடி சாஃப்டாக இருக்கனாலேயான்னு தெரியல, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது ஐஃபோன் 15. ஓகே, டிசைன் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பேசுகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாச்சு, இந்த நாச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஐஃபோன் 13ல. ஆல்சோ 12லேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் சின்னதாக்குனனால உங்களுக்கு இந்த சைடில் ஸ்பேஸ்லாம் கிடச்ச மாதிரி இருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல நாச் வந்து டைனமிக் ஐலேண்ட் கொடுத்துட்டாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அவுடேட்டட் நாச் தான். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து இது வரைக்கும் அதே சேம் ஸ்க்ரீன் சைஸ் தான் வந்து ஐஃபோன் 15 ஷேர் பண்ணுது. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஐஃபோன் 13 நார்மலாக 800 nits அண்ட் ஐஃபோன் 15 வந்து 1000 nits, பட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 2000 nits வரைக்கும் போகும். ஸோ ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் ஸ்க்ரீன். வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெண்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் வச்சோன்னா இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, பட் பிரைட்னஸ் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. இந்த மேலே இருக்க கலர் முதல் கொண்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, இதில் வந்து சூப்பராக இருக்குது. எல்லோ ஸ்டின்ட் வந்து ஐஃபோன் 13ல இருக்குது, அண்ட் ப்ளூ ஸ்டின்ட் வந்து ஐஃபோன் 15ல இருக்குது. ஸ்க்ரீன் பற்றி பேசியாச்சு, ரெண்டுமே நல்ல ஸ்க்ரீன் தான். உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக வேணால் 15 சூஸ் பண்ணிக்கோங்க. கேமரா பற்றி போயிடுவோம். கேமரா அப்படின்னு எடுக்கும்போது இதுலேயும் போர்ட்ரேட் மோட் இருக்குது, இதுலேயும் போர்ட்ரேட் மோட் இருக்குது, பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோ எடுத்தாலே உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி வந்துடும் ஐஃபோன் 15ல. நீங்கள் அதோட டெப்த் வந்து லேட்டரான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வச்சு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் நார்மலாக எடுத்தது, அதுவே போர்ட்ரேட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம எடிட் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த போர்ட்ரேட் இந்த டெப்த் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி வச்சிட்டோம்னா டெப்த்தே இருக்காது நார்மல் ஃபோட்டோ ஏற்ற மாதிரி, இப்படி பண்ணால் டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஃபோனில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில்
செம்மையாக தெரியுது. அண்ட் இந்த ஃபோட்டோ விட நிறைய ஃபோட்டோவில் இன்னுமே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் 15ல் உங்களால் 48 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஏன்னா இதில் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு சென்சாரில் 1 12 1 48, இதில் 48 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும், 24 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும், 12 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடு வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுக்க முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்கில் இப்போ வந்து நம்ம 2X பண்ணலாம். இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்ஷன் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளைஸ்டாக வீடியோ எடுக்க யூஸ் ஆகும். அது வந்து ஐஃபோன் 13ல் இல்லை. ஸோ ஐஃபோன் 13ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சல் சென்சார் தான். உங்களால் 12 மெகா பிக்சல் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியும். அண்ட் சினிமேட்டிக் பார்த்திங்கன்னா உங்களால் 4K இதில் எடுக்க முடியாது, 1080 தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் 4K அந்த மாதிரி சினிமேட்டிக் மோட்லாம் வேணால் நீங்கள் ஐஃபோன் 15 வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 48 மெகா பிக்சல் அப்படின்னும் போது ஐஃபோன் 15ல் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லா வருது, கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ரெண்டு ஃபோட்டோ அட் எ டைமில் எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தாலும் ஒரு எல்லோ ஸ்டின்ட் அடிச்சிருக்கு. ஐஃபோன் 15ல் வந்து ப்ளூ ஸ்டின்ட் இருக்குது. இதுதான் மோர் நேச்சுரலாக இருக்குது. பட் கொஞ்சம் இது வந்து ஷேடோஸ்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஃபோட்டோ வைஸ் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக எடுக்குது. 15 பிரைட்னஸ் அதிகமாக இருக்கனால இன்னும் நல்லாயிருக்கு பார்க்க. அந்த கேமரா எடுக்கும் போதே இது ஃபோட்டோ பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோ வைஸ் செம்ம கிளாரிட்டியாக வருது. இது வந்து 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கனால அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கேமராஸ் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னா A15 பயானிக் சிப்செட் இருக்குது ஐஃபோன் 13ல். அண்ட் ஐஃபோன் 15ல் A16 பயானிக் சிப்செட் இருக்குது. நார்மல் டே டு டே யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி நார்மல் ஆப்ஸ் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறேன்னா ரெண்டுமே செம ஸ்மூத்தாக இருக்கும், ஹேங் ஆகாது. பட் கேமிங் அப்படின்னு போகும்போது இதை விட இது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் A16 ப்ராசஸர் இருக்குது. ஆல்சோ 1 core GPU அதிகமாக இருக்குது. இதில் 4 core GPU தான் இல்லை 5 core GPU. இந்த கேமிங் வந்து நீங்கள் ரொம்ப இன்டென்ஸாக விளாட போகிறீங்கன்னா தான் அதெல்லாம் தெரியும். ஸோ ரெண்டுத்துலையுமே வீடியோ எடிட்டிங் பண்ணி பார்த்தேன். ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute ரெண்டர் ஆகுதுன்னா இது வந்து 1 minute 15 seconds எடுத்தது. அந்த 15 seconds டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. பட் நிறைய பெரிய பெரிய ஃபைல் வச்சா ஐஃபோன் 15 இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணும். ஃபோட்டோ எடிட்டிங் ஆல்சோ ஐஃபோன் 15 பெட்டராக ஹேண்டில் பண்ணும். பேட்டரி லைஃப் அப்படின்னும் போது இப்போ இவ்வளோ நேரம் நான் காமிச்சிருந்தேன். முன்ன வந்து ஐஃபோன் 15ல் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 46 இருக்குது, இப்போ வந்து 78 இருக்குது ஐஃபோன் 15ல். ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேட்டரி தான் வருது, ஹீட் எதுவும் ஆகலை. அதனால் வந்து நல்ல பேட்டரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட இது ஒரு 1 hour 1.5 hours வந்து எக்ஸ்ட்ரா நிற்குது ஐஃபோன் 15. அது வந்து நீங்கள் எதை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஹீட் ஐஃபோன் 15 நிறைய ஆகுதுன்னு சொன்னாங்க, எனக்கு பெருசாக தெரில. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட லைட்டாக இந்த ஃபோன் வார்மாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இந்த ஃபோன் எனக்கு வார்மாக தெரியல. ஸோ ஐஃபோன் 15ல் எனக்கு அந்த ஹீட் இஷ்யூஸ் வந்து வரலை. இப்போ வந்து நம்ம ப்ரைசிங் பற்றி பேசணும். அது வந்து நார்மல் ப்ரைசிங். இதே வந்து உங்களுக்கு ஐஃபோன் 15 ஒரு நார்மல் ப்ரைசிங்கில் கிடைக்காமல் இந்த பிக் பில்லியன் டே சேலில் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அண்ட் 8ஆம் தேதி வந்து சேல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 விற்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். எவ்ரி இயர் வந்து ப்ரைஸ் ட்ராப் நடக்கும். அந்த மாதிரி இது வந்து 40,000 ரூபாய்க்கு கிடச்சிருந்தால் ரெண்டு ஐஃபோன் 13 வாங்கிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 40,000-80,000 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இன்னொரு ரெண்டு ஐஃபோன் வாங்குற மாதிரி டிஃப்ரென்ஸ் வரதுனால இது வந்து ஒர்த் இல்லை. ப்ரைஸ் டு ஒர்த் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 செம்ம ஐயா இருக்கும் இந்த சேலில் வாங்கினீங்கன்னா. ஸோ இந்த சேலை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஐஃபோன் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 13 or 14 இந்த சேலை வந்து யூஸ் பண்ணி வாங்க. அப்படி வாங்கும்போது இந்த ஐஃபோன் 13 ரொம்பவே ப்ரைஸ் டு ஒர்த்தாக இருக்கும். பட் அதை விட்டுட்டு நீங்கள் 60,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இந்த ஐஃபோன் 15க்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஐஃபோன் 13 ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ஐஃபோன் 15 சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஐஃபோன் 13 போதுமான ஃபோன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு இந்த ஐஃபோன் 13 நல்லா தான் இருக்கும். அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா இதிலே நான் செம்ம சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம யூடியூப்பில் வந்த வீடியோ எல்லாமே ஐஃபோன் 13ல் எடுத்தது தான். அண்ட் ஐஃபோன் 13 வந்து 40,000 ரூபாய்க்கு கிடச்சா அந்த டீலை விட்டுவே விட்டுறாதீங்க. அண்ட் ஐஃபோன் 14 வந்து 50,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இந்த அக்டோபர் 7th சேல் தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேல் நெக்ஸ்ட் 1 இயருக்கு. அதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஐஃபோன் 15க்கு ஆஃபர் வருமா அக்டோபர் 7th சேல்லன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, ஏன்னா ஸ்டாக்ஸே இல்லை. ஆல்சோ நம்ம சேனலில் ஐஃபோன் 13 வாங்கலாமா, ஐஃபோன் 14 வாங்கலாமா, ஐஃபோன் 15 வாங்கலாமா, 15 ப்ரோ வாங்கலாமான்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் ஐஃபோன் 13 at 40K வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பை, ஒர்த் டு பை அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்க வரீங்க, எனக்கு வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னா ஐஃபோன் 12 வாங்காதீங்க. அது 5G இருந்தாலும் பேட்டரி சுத்தமாக நிற்க மாட்டேது. iOS 17ல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஐஃபோன் 14, நெக்ஸ்ட் ஐஃபோன் 13. ஐஃபோன் 12 வந்து பேட்டரி ஆல்ரெடி iOS 16ல் ரொம்ப நல்லா இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஐஃபோன் 13 வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோன் 13 வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேல் வந்தோடனே உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் 13 or 15 வாங்கணும் டவுட்டில் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching Apple Advice. See you in a new video.